ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. வீடியோவில் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம டுவெல்த் உடைய மார்க்ஸை வந்து அதோடைய கட் ஆஃப் வந்து கண்டுபிடிக்கிறது. ஒரு நியூ மெத்தட் கொடுத்துருக்காங்க ஃபார் 2022 கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுற மெத்தட். அந்த மெத்தட் தான் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டுவெல்த் மார்க்ஸ் வந்த பிறகு கட் ஆஃப் வந்து எந்த கோர்ஸ்க்கு எந்த டிகிரிக்கு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் கோர்ஸஸ் எடுக்க போகிறீங்கன்னா அதோடைய கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும், இல்லை வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் எடுக்க போறீங்கன்னா அதோடைய கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும், இல்லை இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்க போறீங்கன்னா அதோடைய கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த டீடைல்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்முடைய நியூ வியூவர்ஸ் நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது ஃபார் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நம்ம வீடியோவில் கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹவு டு கால்குலேட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர் டுவெல்த் உங்களுடைய மார்க்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஃபார் பேராமெடிக்கல் நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்ஸ் பயாலஜி பிளஸ் ஃபிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி, இந்த மூணு மெயின் சப்ஜெக்டுடைய கட் ஆஃப் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பயாலஜியுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 200 பயாலஜி ஸ்கோர் வந்திருக்கும் உங்களுக்கு, அந்த ஸ்கோர் அப்படியே வச்சுருங்க நீங்கள், அதை கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி, ஸோ ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் டிவைட் பை 2 நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஆஃப் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இப்போ நீங்கள் பயாலஜியில் வந்து 90 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா அவுட் ஆஃப் 100 90 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளஸ் உங்களுடைய ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 85 அண்ட் கெமிஸ்ட்ரியுடைய ஸ்கோர் 85. ஸோ முன்னாடி ஃபார்முலா சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியுடைய ஸ்கோர் வந்து டிவைட் பை 2 பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த 85 ப்ளஸ் 85 பார்த்தீங்கன்னா 170. ஸோ 170 டிவைட் பை 2 மட்டும் பண்ணணும். நீங்கள் பயாலஜியுடைய ஸ்கோர் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும், அதை வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ 170 டிவைட் பை 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், யோ பேராமெடிக்கல் கட் ஆஃப் தட் இஸ் 90 ப்ளஸ் 85. ஸோ 90 வந்து உங்களுடைய பயாலஜி ஸ்கோர் ப்ளஸ் 85 வந்து டிவைட் பை 2 ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 85 உங்களுக்கு. ஸோ 90 ப்ளஸ் 85 பார்த்தீங்கன்னா 175. ஸோ 200க்கு உங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 175. ஸோ பேராமெடிக்கலுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற மெத்தடாலஜி ரொம்ப சிம்பிள். உங்களுடைய மெயின் மூணு சப்ஜெக்ட்ஸ் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பயாலஜியுடைய ஸ்கோரை வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ஸ்கோர் வந்து டிவைட் பை 2 வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் நீங்கள். ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து நீங்கள் எப்படி கட் ஆஃப் கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹவு டு கால்குலேட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்டர் டுவெல்த் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து இந்த மெத்தடாலஜி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் பேசிக்காக அக்ரிகல்ச்சர் சொல்லும் போது நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இல்லை பிடெக் அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மேத்ஸ் ப்ளஸ் பயாலஜி எல்லா ஸ்கோருமே ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். நீங்கள் நல்லா லகாபிச்சுக்கேன். நீங்கள் ஃபார் பிசிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மேத்ஸ் ப்ளஸ் பயாலஜி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 200க்கு வந்துடும் உங்களுக்கு. அதே வந்து நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி டிவைட் பை 2 போடணும் நீங்கள். ஸோ உங்களுடைய ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுடைய பியூர் சயின்ஸுடைய கட் ஆஃப் உங்களுக்கு வந்துடும். இதுவே வந்து நீங்கள் டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மேத்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ நாலு சப்ஜெக்ட்டுமே டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ஃபார் அக்ரிகல்ச்சர் வந்துடும் உங்களுக்கு. ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், சப்போஸ் நீங்கள் பிசிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்கள் போத் பிடெக் அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் பிசிஎம்பி எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி அப்ளை பண்ண முடியும், பிடெக் அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்லி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும், நீங்கள் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ண முடியாது. அதுவே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்கள் பிடெக் அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும், உங்களால் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடெக் அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணலாம் அண்ட் பிடெக்ல அதர் கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ண வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த கிளாரிட்டி கொஞ்சம் வச்சுக்கோங்க நீங்கள், நிறைய பேர் இந்த கிளாரிட்டி தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு கால்குலேட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். இது கீழே பாருங்க, நீங்க பிசிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ்னா ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மேத்ஸ் ப்ளஸ் பயாலஜி டிவைட் பை 2. ஸோ ஃபிசிக்ஸ்ல இருந்து 80 எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரி 80 எடுத்திருக்கீங்க, மேத்ஸ் 80 எடுத்திருக்கீங்க,
ஃபைனல் வெட்டி எடுத்திருக்கீங்க. ஸோ ஆல் ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் டிவைட் பை டூ, ஸோ 320 டிவைட் பை டூ போட்டிங்கன்னா 160 வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ உங்கள் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 160 அவுட் ஆஃப் 200. ஸோ ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நீங்கள். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு டு கேல்குலேட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் கேல்குலேஷன் மெத்தடாலஜி இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு. டுவெல்த்துடைய மெயின் சப்ஜெக்ட்ஸ், மெயின் சப்ஜெக்ட் ஒன், மெயின் சப்ஜெக்ட் டூ, மெயின் சப்ஜெக்ட் த்ரீ, மெயின் சப்ஜெக்ட் ஃபோர். மெயின் சப்ஜெக்ட்ல என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, மெயின் சப்ஜெக்ட் டூல என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, த்ரீல என்ன பண்ணிருக்கீங்க, ஃபோர்ல என்ன பண்ணிருக்கீங்க, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணனும்னா மெயின் சப்ஜெக்ட் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் டிவைட் பை ஃபோர். ஸோ உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்ஸ் நாலு சப்ஜெக்ட்ஸ் உடைய டோட்டல் பண்ணிட்டு அதை டிவைட் பை ஃபோர் பண்ணணும் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, மெயின் சப்ஜெக்ட் வந்து 85 வந்திருக்கு, செகண்ட்ல 75, தேர்ட்ல 95, ஃபோர்த் 85 டிவைட் பை ஃபோர். டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 340 டிவைட் பை ஃபோர். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 85 அவுட் ஆஃப் 100. ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவுட் ஆஃப் 100 பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 85 உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு கேல்குலேட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் கோர்சஸ். சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்ளை பண்ண போறீங்க, பிடெக் ஆகட்டும் இல்லை பிஇ ஆகட்டும், அப்போ வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் எந்த மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள். ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்ஸ் மேத்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதுதான் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மேத்ஸ் பிளஸ் பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி, மேத்ஸுடைய ஸ்கோர் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும், பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரியுடைய ஸ்கோர் வந்து நீங்கள் டிவைட் பை டூ பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வரும். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, சப்போஸ் உங்களுடைய மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 90 எடுத்திருக்கீங்க நீங்கள், பிசிக்ஸில் வந்து 85 அண்ட் கெமிஸ்ட்ரி 85னா நீங்கள் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியுடைய டோட்டல் மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி டிவைட் பை டூ பண்ணணும். ஸோ மேத்ஸுடைய டோட்டல் அப்படியே வந்துடும் உங்களுக்கு, 85 பிளஸ் 85 170 டிவைட் பை டூ. ஸோ உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 90 பிளஸ் 85 175 அவுட் ஆஃப் 200. ஸோ உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடாலஜி தான். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ டவுட்ஸ் எதுவும் இருக்கோ நினைக்கிறவங்களானு, சப்போஸ் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். அது மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.